600 சவரன் தங்க நகை, 20 கிலோ வெள்ளி, 1.25 கோடிக்கு 2 லட்சம் காரோ. இது பத்தாம இன்னுமே என்னை வந்துட்டு வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. கொடுமை ரொம்ப அதிகமாகி என்னால் தாங்க முடியாமல் நான் சூசைட் அட்டம் பண்ணேன், கையை கட் பண்ணிக்கிட்டேன். 600 சவரன் நகை போதாதாம், அனிவர்சரிக்கு கூட நகை வேணும்னு கொடுமைப்படுத்தி அடிக்கிறாங்க. கொடுமை தாங்காமல் தற்கொலை பண்ணும் நிலைக்கு சென்றேன் என முன்னாள் எம்எல்ஏவின் மருமகள் காவல் நிலைய வாசலில் அடுக்கிய புகார்கள் தான் இவை. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கே பி கந்தனின் மகனும் கவுன்சிலருமான கே பி கே சதீஷ்குமாருக்கும், அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த மருத்துவரான ஸ்ருதி பெரியசாமி என்ற பெண்ணுக்கும் கடந்த 2018 திருமணம் நடந்துள்ளது. நிச்சயதார்த்தம் ITC கிராண்ட் சோழாவில் நடக்க, திருமணம் அடையாறு ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது. திருமணத்தின் போது வரதட்சணையாக கே பி கந்தன் குடும்பத்தினர் 1000 சவரன் நகை கேட்ட நிலையில், பெண் வீட்டிலிருந்து 600 சவரன் நகையும் 1.25 கோடி ரூபாய்க்கு 2 கார்களும் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அத்தோடு 20 கிலோ வெள்ளி பொருட்கள், மாப்பிள்ளைக்கு வைர மோதிரங்கள், தங்க கைச்செயின் போட்டு அழகு பார்த்ததாக சொல்லப்படுகிறது. திருமணத்திற்கு பிறகு சில நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்க, அதற்கு சாட்சியாக ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் 1000 சவரன் கொடுக்கவில்லையே என குடும்பத்தில் பிரச்சனை வெடித்திருக்கிறது. மீதி நகைகளை கேட்டு வாய் வார்த்தையாக சொல்ல ஆரம்பித்த முன்னாள் எம்எல்ஏவின் மகனான கவுன்சிலர் சதீஷ்குமார் அடித்து துன்புறுத்த தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. தொட்டதுக்கெல்லாம் குத்தம் சொல்லி அடித்து துன்புறுத்தியதோடு கீழே விழுந்து காயம் ஏற்பட்டதாக மிரட்டி சொல்ல வைத்து வீடியோ பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இனிஷியல்ல வந்துட்டு வார்த்தைகளால் கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்து போக போக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, ரொம்ப அடித்து துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அடித்த ரொம்ப காயம் வெளியில் தர அளவுக்கு பெரிய காயம்லாம் ஆனதுக்கப்புறமா அதை ஃபோட்டோ வீடியோ எடுத்து, இது நான் வலிக்கு தான் விழுந்துட்டேன், கீழே விழுந்துட்டேன்னு சொல்லு, வலிக்கு விழுந்துட்டேன்னு சொல்லு, தெரியாமல் அடிபட்டுச்சுன்னு சொல்லுன்னு சொல்ல சொல்லி வீடியோ எடுத்திருக்காரு. இப்படியே நாளுக்கு நாள் சதீஷ்குமாரின் வரதட்சணை தொல்லை எல்லை மீறியதால் ஒரு நாள் கையை அறுத்து கொண்டு தற்கொலைக்க முயன்றதாக பகீர் கிளப்பியுள்ள ஸ்ருதி பிரியதர்ஷினி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றால் வெளியே தெரிந்துவிடும் என நினைத்து வீட்டிலேயே மருத்துவரான தனது சகோதரியை வைத்து சதீஷ்குமார் சிகிச்சை அளிக்க வைத்ததாக தெரிவித்தார். அத்தோடு பெரிய இடத்து சம்பந்தம் என பார்த்து பார்த்து திருமணம் செய்து கொடுத்தாலும் பாதி நேரம் தன்னை வெளியவே விடாமல் வீட்டுக்குள் அடைத்து வைத்து சித்திரவதைக்கு ஆளாக்கியதாக கிணறு தோண்ட கிளம்பும் பூதம் போல புகார்களை அடுக்கிக் கொண்டே இருந்தார். பிளட் லாஸ்க்காகவோ ஒரு ஆன்டிபயோட்டிக் எதுவுமே கொடுக்கல, அதுக்கு ஒரு சூச்சர் கூட போடல, வெறும் மேலே ட்ரெஸ்ஸிங் மட்டும்தான் போட்டாங்க. ஏன்னா அதுக்கு சூச்சர் போட வேண்டிய நிலைமை இருந்துச்சு, பிளட் லாஸ்க்கான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டா அது மெடிக்கல் லீகல் கேஸ் ஆயிரும், ஏஆர் என்ட்ரி ஆயிரும், வெளியில் தெரிஞ்சிடும். அவங்க பண்ணுற கொடுமைலாம் வெளியில் தெரிஞ்சிருன்றதுக்காகவே என்னை வெளியில் எங்கேயுமே அனுப்பாமல் இருந்தாங்க. எப்பயுமே ஒரு தடவை அடித்ததுக்கப்புறம் அந்த காயம் ஆறுற வரைக்கும் என்னை எங்கள் அப்பா வீட்டுக்கு கூட அனுப்ப மாட்டார், வெளியில் எங்கேயுமே அனுப்ப மாட்டார், எல்லாமே வீட்டில் பூட்டி வச்சு தான் வச்சுருந்தாங்க. முதலாம் ஆண்டு திருமண நாளன்று தனது வீட்டிலிருந்து நகைகள் வாங்கி கொடுக்கவில்லை என கூறி 5 மாத கர்ப்பிணி என்றும் பாராமல் ஹோட்டலிலேயே கவுன்சிலர் சதீஷ்குமார் தன்னை தாக்கியதாக கூறிய ஸ்ருதி பிரியதர்ஷினி, மாமியாரும் நாத்தனாரும் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்துதான் கணவரின் டார்ச்சர் தாங்க முடியாத அளவுக்கு மாறியதாக முன்னாள் எம்எல்ஏவின் ஒட்டுமொத்த குடும்பம் மீதும் புகார் கூறினார். அவங்க அக்கா அம்மாவுமே வந்துட்டு ஒரு நாள் இவ்வளோ நகை கூட போட முடியலன்னு ரொம்ப துன்புறுத்துற மாதிரி பேசி அவர் வந்துட்டு தூண்டி விடுவாங்க, நீ நல்லா அடிச்சுனாதான் அவங்க வீட்டில் வந்துட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க, நீ ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிட்டீங்கன்னா அவள் வீட்டில் வந்து எந்த நகையும் கொடுக்க மாட்டாங்கன்னு அவங்க சொல்கிறதன் பேரில் தான் அவர் அவ்வளோ கொடுமைகளும் பண்ணார். இதையடுத்து கடந்த 2021 மே மாதம் கணவர் வீட்டை விட்டு வெளியேறிய ஸ்ருதி பிரியதர்ஷினி தற்போது குழந்தையுடன் தனது பெற்றோர் வீட்டில் வசித்து வருகிறார். வீட்டை விட்டு வெளியேறி 3 வருடங்களுக்கு மேல் ஆகும் நிலையில் இருவரும் விவாகரத்து கோரிய வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. இந்த நிலையில்தான் வரதட்சணை கேட்டு தன்னை அடித்து கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தியதோடு நகைகளை திருப்பி கொடுக்காமல் முன்னாள் எம்எல்ஏவின் குடும்பத்தினர் அனுபவித்து வருவதாக கூறி ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் ஸ்ருதி பிரியதர்ஷினி. இந்த சம்பவம் குறித்து முன்னாள் எம்எல்ஏ கே பி கந்தனிடம் கேட்டபோது 2 வருடங்களாக நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு நடந்து வரும் சமயத்தில் அங்கு எதுவுமே கூறாமல் திடீரென புகார் கூறியிருப்பதாகவும் மருமகள் ஸ்ருதி பிரியதர்ஷினியை அடித்து துன்புறுத்தியதாக கூறுவது அனைத்தும் பொய் என தெரிவித்துள்ளார். கோர்ட்ல கேஸ் போயிருக்குது,
ரெண்டு வருஷமா அவங்க வந்து அதனால அவங்க ஏதோ தேவையில்லாத இது பண்ணி குடுத்துருக்காங்க என்னன்னு தெரியல. இனிமே கோர்ட்ல வரட்டும் பாத்துக்கலாம் சார். இருதரப்பிலிருந்தும் மாறி மாறி புகார் கூறி வரும் நிலையில் உண்மையிலேயே நடந்தது என்ன என்பது குறித்து போலீஸ் விசாரணையில்தான் தெரிய வரும். இரு மனங்கள் இணையாத போது பொன்னும் பொருளும் கொடுத்து செய்து வைத்த திருமணமும் தோல்வியில்தான் முடியும் என்பதற்கு முன்னாள் எம்எல்ஏ குடும்பம் மீதும் கவுன்சிலர் மீதும் எழுந்திருக்கும் புகார் ஓர் உதாரணம்தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.